ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வித் மீ விஜயலட்சுமி ஜெயநாதனன். இன்றைக்கி என்ன பண்ணலாம், ஒரு பிளேஸை விசிட் பண்ணி பார்க்கலாமா? எங்கே போக போகிறோம்? ஸ்ரீ லக்ஷ்மி குபேர கோவில். இதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வண்டலூர் டூ கேளம்பாக்கம் போகிற வழியாக ரத்னமங்கலம்ன்ற இடத்துல இருக்குது. தாகூர் காலேஜுக்கு பேக் சைடில் இருக்கும். உங்களுக்கு தாகூர் காலேஜ்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இதை அசஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஷேர் ஆட்டோ மூலயமா போகலாம். ஆட்டோ இருக்குது, கேப்ஸ் இருக்குது, அண்ட் தென் பஸ்ஸஸ் கூட அவைலபிளாக இருக்குது. பட் பஸ்ஸு வந்து மெயின் ரோடில் நிறுத்திடுவாங்க, அங்கேருந்து நம்ம ஆட்டோவில் தான் போகணும். இதுதான் வந்து லக்ஷ்மி குபேர கோவில். குபேரன்னாவே யாருன்னு தெரியும் இல்லையா? குபேரங்கிட்ட போயிட்டு வரும்போது நம்மளோட கஷ்டங்கள்லாம் விலகி நமக்கு லக்ஷ்மி பெறுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. குபேரன்னாவே செல்வம் மிகுந்தவர். இந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது நம்மளோட கஷ்டங்கள்லாம் தீர்ந்துடும்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து எப்போல்லாம் ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, டியூஸ்டே, ஃப்ரைடே, பௌர்ணமி, அமாவாசை டைம்லாம் இங்கே ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். அண்ட் தென் குபேரனுக்கு உகந்த நாள்னு பார்த்தீங்கன்னா, தேர்ஸ்டே, அக்ஷய திரிதி, சித்ரா பௌர்ணமி, இந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். அண்ட் தென் சண்டேயில் வந்தீங்கன்னா கோவில் ரொம்பவே கூட்டமாக இருக்கும். இதுதான் வந்து கோவிலோட உள்ளே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா குபேரனோட ஜனனம், அவரோட கதையெல்லாம் இங்கே போட்டிருக்காங்க. இவர் எப்படி தோன்றினார், அவர்கிட்ட என்ன வேண்டிக்கிட்டால் என்ன செல்வம் கிடைக்கும், எப்படி வேண்டணும், அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த சின்ன சின்ன கதையை, ஒரு 4-5 கதை குபேரனை பற்றி இங்கே சொல்கிறாங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான கோவிலுங்க. நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் வந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து நம்ம ஃபேமிலியோட விசிட் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிட்டும் போகலாம். அந்த இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்குது, அது என்னன்னு நான் காமிக்கிறேன். இங்கே அவரோட சின்ன சின்ன கதைகளை நம்மளோட இந்த மாதிரி போர்டில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை படித்தும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சாய்பாபா கோவில் இருக்குது, ஒரு அம்மன் கோவில் இருக்குது, அப்புறம் 108 அம்மன் கோவிலும் இருக்குது. அதையும் நான் உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பாருங்களேன், இதுதான் அந்த சர்ப்ரைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா குபேரனோட சிலை வைத்துட்டு அதை சுற்றி தண்ணி வச்சு, அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு, ஆமை, இது ரெண்டும் விட்டுருக்காங்க. இங்கே வந்து அர்ச்சனை வேணும்னா நம்ம காசு கொடுத்துட்டு வாங்கி அர்ச்சனை பண்ணிக்கலாம். இதுதான் குபேரனோட அந்த சிலை. இதுதான் வந்து கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற சிலை. இங்கே வந்து ஒரு ஒரு டைமும் இந்த மாதிரி அலங்காரம் பண்ணியிருப்பாங்க, அதுவும் காசை வச்சே அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. இந்த கோவிலோட சிறப்பம்சமே இதுதாங்க. இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டம்ஸ் வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம். இதுதான் வந்து அந்த 108 அம்மன் சிலை அமைந்திருக்க கோவில். இதுக்குள்ளே போகும்போது ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா அன்னதான பீடம் இருக்கும். அன்னதானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள கோவில் அமைஞ்சிருக்கும். அந்த கோவிலுக்குள்ளே போகும்போது இந்த மாதிரி ஆடு, மாடு, அப்புறம் குதிரை, இந்த மாதிரி நிறைய மிருகங்களை வந்து வச்சுருந்தாங்க. இது மூலயமா நல்லா கிட்ஸுக்கெலாம் ஒரு நல்ல டைம் பாஸுங்க. நம்ம கூட்டிகிட்டு போய் காமிக்கும் போது அவங்களாம் நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது, அடுத்தது பார்த்திங்கன்னா குதிரை இருந்தது, அப்புறம் நம்ம பார்க்கவே முடியாது இந்த சினிமாலலாம் வருமே ஒரு ஆடு, அந்த மாதிரி ஒரு ஆடு இருந்தது. எல்லாரையும் முட்டும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வெரைட்டி ஆஃப் ஆடும் இருந்தது. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. அண்ட் தென் வந்து பசு மாடெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த இடத்த வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து நல்ல ஸ்பேஷியஸான பிளேஸும், அழகாக ஃபேமிலியோடு போயிட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கே இருக்க சாமியெல்லாம் பார்த்துட்டு தரிசனம் பெற்றுட்டு வரலாம். இதுதான் அந்த கோவிலோட என்ட்ரன்ஸ். இதுக்குள்ளே போகும்போது அந்த இங்கே மத்தியத்தில் அன்னதானமும் நடைபெறுது. இதுதான் அந்த 108 அம்மன்கள், அவங்களுடைய கதைகள். இந்த மாதிரி மேலும் பல வீடியோகளுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.